தன் பேருக்கு முன்னால் எழுச்சி தமிழர் அப்படின்னு போட்டுக்கிட்டு தமிழர்களுக்கு எழுச்சியே வந்துடக்கூடாதுன்றக்காக தமிழர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தாதீங்க, ஜனநாயக சக்திகள்னு அடையாளப்படுத்துங்க அப்படின்னு எல்லா மேடைகளையும் முழங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழர் திருமாவர்கள் சமீபத்தில் மலேசியாவுக்கு போய் அசிங்கப்பட்டு வந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அது அதனை தொடர்ந்து பலரும் அவரை வச்சு நாரடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம நாரடிக்க விரும்பலை, உண்மை நடந்த சம்பவத்தை என்னங்கிறத நம்ம எடுத்து சொன்னால் தான், மற்றபடி நம்ம தனிப்பட்ட விதத்தில் நம்ம எந்த ஒரு தாக்குதலும் நடத்தலை, ஒருமையெல்லாம் எதுவும் பேச கிடையாது, ரொம்ப மரியாதை நிமித்தமாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனை தொடர்ந்து சில விசிக்கா வச்சிருந்த நபர்கள் என்ன செய்கிறாங்க, ஜாதி வெறி பிடித்து அழைகிறாயே விஷ்ணு, உனக்கு ஏன் இவ்வளவு வன்மம் அப்படின்னு நம்ம மேலே பாய ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களுக்கு நம்ம பதில் கொடுக்கணுமாங்கன்னா அதுக்கான காலம் என்ன வரலாம் நினைக்கிறேன், வர்றப்ப கொடுப்போம். சரி, எதுக்கு போகிற போக்கில் இந்த கரலையும் கொடுத்துட்டு போயிடும், எதுக்கு ரொம்ப தனியாக ஒரு கரலையும் கொடுக்கணும், இல்லா ஏ இந்த ஜாதி வன்மம் என்ன ஜாதியில் வன்மம் சொல்லு, நான் ஜாதி வன்மத்தோடு செயல்படுறேன்னா எந்த ஜாதி வன்மத்தில் செயல்படுறேன் சொல்லுப்பா, திருமாவர்கள் பறையர் அதனால பறையர் மீது வன்மத்தோடு செயல்படுறேன்னா வெளிப்படையாக திருமாவர்களை சொல்ல சொல்லு, நான் பறையர் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் சொல்ல சொல்லி பார்ப்போம், அவரே தலித்து கிழித்து சொல்லித்துறாரு. டேய், நான் பறையர்களுக்கு எதிராக செயல்படுறேன்னு எவனா சொன்ன, நான் இல்லை, என் பறையர் சமூக சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கான் கொன்னே கூட வந்து, சரியா விவரத்தையே வச்சிருக்காங்க. சிட்டாஸ் சிட்டாஸ் கொஞ்சம் அவனுடைய ஹிஸ்ட்ரி வரலாறு இருக்குல்ல நம்ம சேனலில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசுங்க. சரி, இந்த சில்லறைகளை பற்றி பேசுவோம்னா, நம்ம இந்த காணொலி பதிவு செய்வதற்கு முக்கிய மூலதனமாக இருந்த செல்வம் முருகன் அப்படிங்கிற நம்ம அண்ணன் ஒருத்தர் சிங்கப்பூரில் வேலை செய்கிறாப்புல, நம்ம மன்னார்குடியை சேர்ந்தவர் அண்ணன், அவர் நம்ம அண்ணன் வந்து நம்ம ஒரு சில காணொலிகள் நம்ம கணிப்பிருந்தாப்புல அண்ணனுக்கு நம்ம இந்த காணொலி வேலையாக நன்றிகள் தெரிவித்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஜீவா அப்படிங்கிற சிங்கப்பூரில் வாழக்கூடிய தமிழர், இங்கேருந்து வேலை செஞ்சக்கூடியவர் கிடையாது, அங்கே வாழக்கூடிய தமிழர் அண்ணன் வந்து இங்கேருந்து மலேசியாவுக்கு போய் பல டேட்டாவை எடுத்து நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு. பாருங்க, தென்னகத்திற்கு எங்கெல்லாம் ஆள் இருக்கு பாருங்க, எந்தெந்த நாடுகள்லாம் தமிழர் இருக்கானோ அத்தனை நாடுகளிலும் தென்னகத்திற்கு ஸ்பை இருப்பார்கள், அவர்கள் அனுப்பக்கூடிய தகவல் தான் நம்ம பேசக்கூடியது. அதுக்கப்புறம் ட்விட்டரில் இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் ஒருத்தர் செந்தில் அப்படிங்கிற ஒரு அண்ணன், இந்த மாதிரி மூன்று நபர்களும் மூன்று அண்ணன்களும் நமக்கு சில தகவல் அனுப்புனாங்க. அந்த தகவலின் அடிப்படையில் அந்த காணொலியுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம இந்த காணொலியை தொடர்வோம். பத்தலாம் மக்களே, ரொம்ப பேசுவேனா காணொலிகளை போகலாம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம், இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்ல தட்டுங்க, கோபமாக இருந்தீங்கன்னா சீட்டாஸ் நீங்கள் கமெண்ட் தட்டுங்க. இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் கேட்டுருந்தாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னா, அவர் வந்து இங்கே அங்கே போயிட்டு இந்த தமிழ் அப்படி இப்படி அதை மட்டும் பற்றி பேசலை, தமிழ் தேசியம் அதை பற்றி மட்டும் குழப்பி பேசலை, அதுக்காக மட்டும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மலேசிய தமிழர்கள் கடுப்பாகலை, மாறாக அவர் இந்த சமூகம் அதாவது மதம் சார்ந்தும் சில விடயங்களை பேசிவிட்டு வந்திருக்காரு. இந்து மதத்துக்கு சனாதனம் இருக்குது, இந்து மதத்தில் ஏற்றத்தாழ்வுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா, இந்த நான்கு வருணங்களால் உருவாக்கப்பட்டதான் கட்டமைக்கப்பட்டதான் இந்து மதங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சார் வந்து தமிழ் சார் திருமாவளவன் சார் வந்து தமிழை பற்றி பேசுவதற்காக தான் அழைச்சிருக்காங்க. அங்கே போய் தமிழோட சிறப்புகளை பேசலாம், தான் ஒரு எழுச்சி தமிழர் அப்படின்னு பேருக்கு வச்சிருக்காருல, அப்போ இது வரைக்கும் நான் எத்தனை எழுச்சிகளை உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பேசலாம், அது ஒன்றும் இல்லையா, அப்போ பேச வேணாம் கொடுங்க, சும்மா ஏதோ ஒரு திருக்குறள் பற்றியாவது பேசிட்டு வந்துருந்துருக்கலாம், அதை விட்டுவிட்டு அங்கே போயிட்டு சனாதனத்தை வேறுப்போம் சனாதனத்தை சங்கருப்போம் அங்கே போய் பேசினா எங்க இந்தியாவில் நம்ம பேசுகிறோம்னா நம்ம அது நம்ம நாடு என்ன இருந்தாலும் சரி, அதை இங்கே ஏற்ற தளவு இருக்குன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கிறோம், நம்ம ஆளுங்க பேசுறது வேற, வேற நாட்டில் போய் உங்களை எதுக்கு பேச அழைச்சிருக்காங்க, அங்கே போயிட்டு சனாதனம் சந்தானம்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா கடுப்பாவாங்களா மாட்டாங்களா, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலுங்கிறது வேற. இப்போ நீங்கள் பாட்டில் ஹிந்து மதத்தில் இருக்கு ஆனால் இஸ்லாத்தில் இல்லை கிறித்தவத்தில் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனையாயிரும், எவ்வளோ ஒருத்தர் இருந்துச்சு என்னப்பா அப்படி வேற மாதிரி ஆயிடுச்சா என்ன இருக்குது நேரம், அதாவது எந்த மதம் மதத்தையும் தொட்டு பேசக்கூடாது, முதல்ல ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்களா மரியாதைக்கு அங்கே போறீங்கன்னா அதை பற்றி தான் பேச முடியல, அப்போ என்ன பேசணும்னே தெரியாத அளவிற்கு இருக்கிறாரா. வருங்காலத்தினுடைய 2026 முதலமைச்சராக போகிறோம்னு விசிக்க காரங்க பேசிட்டு இருக்காங்க, அப்போ வருங்கால முதல்வர் திருமாவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வந்திருக்கு. இதை நான் சொல்லலைங்க, இந்த மாதிரி பேசுறாரு அப்படிங்கிறத நான் மட்டும் சொல்லலை, சரஸ்வதி கந்தசாமி அப்படிங்கிற மலேசியாவுடைய அமைச்சர் ஒருத்தவங்க காணொலி பதிவாகவே பதிவு பண்ணி போட்டிருக்காங்க, அது யூடியூப்ல பரவிட்டு இருக்கு, அதனுடைய ஒரு பிட்டை வேணா போட்டு பாருங்க.
சனாதனம் என்பது நாங்கள் புரிந்து கொண்டது அனைவரும் சமம், அனைவருக்குமான ஒரு பரந்த பூமி இது, யாவரும் இறைவனின் பிள்ளைகள் தான், அனைவரும் ஒரு தர்மத்தின் அடிப்படையில் ஒரு அறத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதுதான் நாங்கள் புரிந்து கொண்ட சனாதனம், நாங்கள் புரிந்து கொண்ட இந்து சமயம். நாங்கள் பக்தி மார்க்கத்திலையும் நம்பிக்கையோடும் நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே வந்து அவர் ஒரு தவறான கருத்தை ஒரு தவறான இடத்தில் தவறான நோக்கத்தில் முன்வைத்தது மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே மலேசியாவிலேயே இதற்கு பெரும் கண்டனம் உருவாகியுள்ளது. இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டில் அவர் எப்படி அரசியல் செய்ய விரும்புகிறார் என்பது தலையிடுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை. இனி வரும் காலங்களில் மலேசியாவிற்கு அவர் வருகை மேற்கொண்டால் மலேசிய மக்களின் இன மத உணர்வுகளின் மீது எந்த துவேஷத்தையும் அவர் உமிழக்கூடாது என்பதை நான் உறுதியாகவும் இறுதியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பேராசிரியர் ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க அவங்களும் கொஞ்சம் விளக்கமா பேசியிருக்காங்க. இந்த மாதிரி மதம் சார்ந்து இனம் சார்ந்தவா இங்க வந்து ஏதோ ராங்கா பேசினோம்னா சிக்கலா இருந்து உள்ள சுட்டு போயிருவோம் அவ்வளவு பேர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அந்த காணொலியும் நினைச்சுடுறேன் பாருங்க. ஏன் என்று சொன்னால் இந்த ஊரில் சமீப காலத்தில் 3R அதனை தொடவே கூடாது. ரிலிஜன், ரேஸ் அண்ட் ராயல்டி. இந்த மூணையும் கை வச்சீங்கன்னா இன்னும் அளவு கூட உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க பிரதமர் பலமுறை பேசியிருக்காரு. நேற்று தன்னுடைய உரையிலையும் அதை விளக்கி சொல்லியிருக்கிறாரு. அதனால அன்புடன் நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்வது, தமிழகத்தில் இருந்து வர ஒரு சிலர் நண்பர்கள், நீங்க அங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், உங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கலாம், நிறைய பிரச்சனை இருக்கலாம், அந்த குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்ட வேண்டாம். இங்க வந்தீங்கன்னா என்ன பேசணும், எல்லாருக்கும் பொதுவான தமிழை எப்படி ஒரு படி மேற்கொள்ள செய்வது, தமிழில் ஆய்வுகளை எப்படி மேம்படுத்துவது, தமிழில் வியாபாரத்துறையை எப்படி மேம்படுத்துவது, தமிழில் ஆய்வுத்துறைகளை எப்படி மேம்படுத்துவது, ஒரு மாநாட்டிற்கு பிறகு அந்த தமிழில் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது என்ற நிலையை பற்றிய சூழல்களை பற்றிய அதற்கு வாய்ப்பு உண்டாக்கக்கூடிய செயல்களை இவர்கள் பேச வேண்டும். அதை விடுத்து அரசியலை பேசுவது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. அது சுகாதாரமான அரசியலை பேசுவது பொருத்தமாக இருக்கும். சுகாதாரமற்ற கருத்துக்களை இடம் கிடைத்துவிட்டது என்பதற்காக இந்த மக்கள் எல்லாம் பேசாமல் இருப்பார்கள் என்று நீங்கள் கருதி கொண்டு பேசினால் மிக விபரீதமான விளைவில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் என்ன குப்பை இருந்தாலும் அதை இங்கே வந்து கொட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. அப்ப முதல்ல திரும்ப அவர்கள் புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு புரிஞ்சு பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களா என்னன்னு தெரியல. இப்போ தொடர்ச்சியாவே அவர் பேசக்கூடிய விஷயத்தை பார்த்தா இவர் திரும்பாதானா அப்படின்னு நமக்கு தோணுது. வேற எதுவும் செய்வனு வச்சுட்டாங்களோ, சூனாப்பானா செய்வனே எடுத்தாகணும் நினைச்சுக்கலாம், சொல்லலாம் எடுத்தாகணும், இல்லைன்னா சரி வராது. அடே நீங்க பேசுற சரியில்லை, ஏன்னா நீங்க வந்து படையறன்னு சொல்லிட்டு வந்தா அடிப்போம் அப்படிங்கிறீங்க, அடிங்கடா அப்படிங்கிறீங்க, எனக்கு ஒரு புரியல. அது மட்டும் இங்க போயிட்டு நீங்க எதை பேசக்கூடாதோ அதை பேசிட்டு வரீங்க. உங்களை மதம் சார்ந்த நிகழ்ச்சி கூப்பிடல சரிங்களா, திராவிட கருத்தில் பேசக்கூடிய இடத்துக்கு உங்களுக்கு கூப்பிடல, தமிழ் தேசியம் பேச கூப்பிட்டுருக்காங்க, தமிழ் இனம் சார்ந்து பேச கூப்பிட்டுருக்காங்க, தமிழ் மொழி சார்ந்து பேச கூப்பிட்டுருக்காங்க. அப்போ போனீங்கன்னா பெருமைப்படுத்தி எதாவது பேசணுமோ அதை தான் பேசணும். மாறா இப்பெல்லாம் பேசுனால கடுப்பாயிட்டாங்க மக்களே. ஜஸ்ட்டு மிஸ் சொல்லப்போனா தப்பிச்சு ஊருக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேங்க. அதான் இங்கே கூடுதலாக அடுத்து அவர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார். திருமாவர்கள் பேசிய அந்த காணொலி பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கோம், அதை போடுற பாருங்க, அது பாருங்க. அதுக்கப்புறம் அவர் பேசிய அந்த ஒரு விஷயத்துக்கு ஐயா பே மணிரசன் அவர்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காப்புல, அதுவும் இங்கே அங்கேயே கொடுத்துருக்காப்புல. ஆனால் அரங்கையை மட்டும் வேற நினைக்கிறேன் பாருங்க. தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வு இன உணர்வோடு நின்றுவிடக்கூடிய ஒன்றல்ல. தமிழ் தேசியம் என்பது நான் தமிழன் என்று உரத்து முழங்குவதோடு நிறைவு பெற்றுவிடக்கூடிய ஒன்றல்ல. என் மொழி, என் தாய்மொழி தமிழ் என்று மொழி மீதான பற்றுதலை வெளிப்படுத்துவதோடு நின்று விடுவதில்லை. இந்த சமூகத்தின் கடந்த கால வரலாற்றையும் எதிர்கால வாழ்க்கையையும் இணைத்து பிணைத்து முன்னெடுத்து செல்லக்கூடிய வலிமை பெற்ற ஒரு கோட்பாடாகத்தான் தமிழ் தேசியம் இருக்க முடியும். அப்ப காங்கிரஸ் இனப்படுகொலை நிகழ்த்தியதுனா சாருக்கு தெரியும், திருமா சாருக்கு தெரிஞ்சுதான் காங்கிரஸ் கூட இருக்கீங்களா? இப்ப கடந்த காலத்துல நடந்த அந்த காயத்தெல்லாம் மறந்துட்டீங்களா? இப்ப என்ன சார் இடிக்கிறேன் சார், நீங்களே இப்படி சொல்றீங்க, அப்புறம் நீங்களே இப்படி சொல்றீங்க, அதுக்கப்புறம் முழுசா கேளுங்க அதை என்ன சொல்றாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தமிழர் தெலுங்கர் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பாக்குறீங்க, நமக்கு தான் பாடம் எடுக்கிறாப்ல, தமிழர்களுக்கு தான் பாடம் எடுக்கிறாப்ல, நம்ம தான் பிரிச்சு பிரிச்சு பாக்குறோமா, இன வெறியோடு நம்ம இருக்கிறோமா. அவர் சொல்றாரு இனவாதத்தோடு நீங்க இருக்கக்கூடாது, நாம் தமிழர் என்று இனவாதத்தோடு இருக்கக்கூடாது. நம்மளை சொல்றாரு நாங்க எங்கங்க இருந்தோம், எங்க இருந்தோம் இதுக்கு நான் சொல்றத விட ஐயா மணியரசன் அவர்கள் சிறப்பான தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு, மலேசியாவிலே பண்ணியிருக்காரு. கடந்த கால வரலாற்றையும் எதிர்கால வாழ்க்கையையும்
இணைத்து பிணைத்து முன்னெடுத்து செல்லக்கூடிய வலிமை பெற்ற ஒரு கோட்பாடாகத்தான் தமிழ் தேசியம் இருக்க முடியும். அதை மொழிவெளி தேசியம் என்று நாம் இன்னும் ஒரு பொதுவான சொல்லில் இருந்து புரிந்து கொள்ளலாம். மொழிவெளி தேசியம் என்பது ஒரு பொது சொல்லாடல், மதவெளி தேசியம் என்பது ஒரு பொது சொல்லாடல். மொழிவெளி தேசியம் என்கிற போது நாம் தமிழ் தேசியம், நம் மொழி தமிழ், நாம் தமிழர் என்கிற அடிப்படையிலே நாம் தமிழ் தேசியத்தை முன்மொழிகிறோம். ஆனால் எந்த தேசியவாதமும் வெறுப்பு அரசியலை அடிப்படையாக கொண்டிருக்க கூடாது. நாங்கள் தமிழர்கள் என்பதனால் பிற மொழியை பேசக்கூடிய இனத்தை வெறுப்பதையே அதன் அடிப்படையாக கொண்டிருத்தல் தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு பயன்படாது. இவர்கள் தெலுங்கர்கள், இவர்கள் மலையாளிகள், இவர்கள் கன்னடர்கள், நாங்கள் தமிழர்கள் என்கிற அடிப்படையிலே இனவாதமாக அது வளர்கிற போது இன வெறுப்பாகத்தான் அது வலிமை பெறுகிறது. அது தமிழ் தேசியமாக மலராது, வளராது, வலிமை பெறாது. மதவெளி தேசியமும் அப்படித்தான். நாங்கள் இந்துக்கள் என்கிற போது இந்த யாரும் ஒரே யாவரும் கேள்வி பாட்ட படாதீங்கப்பா, சொல்லாங்கப்பா, நம்ம ஊர்ல நம்ம வாழ முடியல, நமக்கு உரிமை இல்லை, ஒண்ணு இல்ல, அது தவறா அர்த்தப்படுத்துறாங்க. அவர் சொன்னது வேற ஒரு ஆன்மீகத்துல பேராசிரியர் நெடுஞ்செழியன் சிறப்பா சொன்னார். அது வந்து ஆசீர்வாத கருத்து, மனித குல சமத்துவத்துக்காக வந்து ஒரு மெய்யியல், அது வேற. அதை வைத்து கொண்டு இன அடையாளத்தை, மொழி அடையாளத்தை, தாயகத்தை மறுப்பது, மறைப்பது என்பது ஆதிக்க சக்திகளுக்கு கதவு திறந்து விடும் துரோகம் அது. தமிழ் இனத்தின், தமிழர் அடையாளத்தை, தமிழ் மொழியின் அடையாளத்தை மறைத்து நாம் மனித ஒற்றுமைக்காக போறோம். கற்பனாவாதம், உட்டோப்பியா. உலகத்தில் இனங்கள், நாடுகள் அதுக்காக ராணுவம் வச்சுட்டு இருக்கான். இந்தியாவிலே இவ்வளவு பெரிய ராணுவம் இருக்கென்றால் அவர்கள் ஒரு நோக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாடும் வச்சிருக்கிறான் அவனுடைய நாட்டை, அவனுடைய மொழிய. இப்ப இந்தியா இருந்தாலும் அவங்களுக்கு மொழி வேற, அது சமஸ்கிருதம், ஹிந்தி, அதெல்லாம் பாதுகாக்கத்தான் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க அதெல்லாம் இல்ல, நாங்க நமக்குள்ள முதல் நம்ம வேலையை பாருங்க. இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே, அதுக்கு வாங்க தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை கொண்டு வாங்க. நாள் வர்ணம் இங்கே கிடையாது. எனவே தமிழர்களாக ஒன்று சேர்வோம். நம்மிடம் முதல் சமத்துவத்தை கொண்டு வருவோம். நம்மை, நம்முடைய மொழியை, நம்ம இனத்தை, தாயகத்தை மறுக்க, மறைக்க, அழிக்க துடிக்கின்ற சக்திகளை எதிர்த்து போராடுவோம். கூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையை வெளியே வா. பாவேந்தன் உன்னை அழைத்தான், என்னை அழைத்தான், இன்றும் அவன் அழைத்துக் கொண்டிருக்கிறான். மனிதரில் நீயும் ஒரு மனிதன். மண் அன்று இமை திற விழி, எடு நட, எழு நட, மீசையை முறுக்கி மேலே ஏற்று, தோலை உயர்த்து, சுடர்முகம் தூக்கு என்று பாவேந்தனுடைய கட்டளை ஏற்று ஒன்று கூடுவோம். நம்முடைய சிறப்பான தமிழர் தாயகத்தை உண்டாக்குவோம். நாம் தமிழ்நாடு சிறப்பாக இருந்தால் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளில் உள்ள நம்முடைய தமிழகம் செழிப்பாக இருக்கும், உரிமைகள் பெருமையோடு வாழும். எனவே தாய் தமிழகம் சிறப்பாக அமைய வேண்டும். நம்முடைய அழுக்குகளை களைவோம், நம்முடைய அடிமைத்தளத்தை களைவோம் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கற்றவருக்கு சென்ற இனமெல்லாம் சிறப்பும்பாங்க, அதே போல பெற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் செருப்பு, சரிங்களா? அப்படி நான் திருமாவளவு வாக்கி சொல்கிறேன். பொதுவாக அந்த இடத்துல வாக்கியத்தை சொல்கிறேங்க. இதை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ கருத்தியல் மாறி எந்த இடத்துல எதை பேசணும் தெரியாமல் குண்டக்க மண்டக்கு பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்படித்தேன். ஐயா, பெய் மணியர் அவர்கள் சிறப்பான இதை கொடுத்துட்டாரு. முதல்ல நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும். தமிழ்நாட்டை தமிழர் ஆளவில்லை, இப்போ வரைக்கும் ஆளலை. ஒரு நான்கு பேர் அவங்களுக்கு கூட பத்மாச்சலம் இருக்காங்க. அவங்க மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து அப்படிலேருந்து எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஒரு ஆறு பேர் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஸ்டேட்டாக இருந்தப்போ. அப்போ இப்போ பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுது? தமிழ்நாட்டை தமிழர் ஆளவில்லை என்று நம்ம போராடிட்டு இருக்கோம். தமிழ் தேசிய அரசியல் அதை நோக்கி பாய்ஞ்சிட்டு இருக்கோம். இதை சரி பண்ணுறதுக்கே வக்கில்லையா, சரிங்களா? தமிழ்நாட்டில் எங்கெங்க சனாதனம், சனாதன மீன்ஸ் என்ன சொல்கிறது, பாஜகவினுடைய ஆளுமை இருக்கா? சனாதன சக்தியோட இங்கே இருந்துட முடியுமா? அது ஊப்பியில் அந்த வடமாநிலத்தில் நடக்கிற மாதிரியான அந்த ஒரு சல்லித்தனமான விடயங்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் செஞ்சிட முடியுமா? அப்படிப்பட்ட ஆட்களா தமிழர்கள் இங்கே செல்லுபடியாகாது. சனாதனத்தை வேறு இருப்போம், நீங்கள் அறுக்கலாம் வேணாம், ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் அறுக்கிறதா இருந்தால் கர்நாடகாலையோ இல்லை வடமாநிலத்தில் போயிட்டு நீங்கள் அறுத்துட்டு வாங்க. நீங்கள் போனீங்களா? ஓட்டுக்கிட்டு போனீங்களாங்க, அங்கே போயிட்டு அறுங்க. இங்கே நல்லா தான் இருக்குது. ஒன்றுமே இல்லாத இவரே சொல்லி சொல்லி உருவாக்கி விடுவாருங்க. எப்படி ஒன்றுமே இல்லாத பாஜகவை கூட்டணி வச்சு எச்சிராஜா அவர்களை எம்எல்ஏ ஆக்கி சொல் திமுக, அது கூட ஒன்றுமே இல்லாத இருக்குது 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 எங்கங்க இருக்குது? திமுக சொம்படிக்குது பாஜகவிற்குங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகள் இருக்குது, சமூக பிரச்சனைகள் இருக்குது, சாதிய பிளந்திருக்கானா, தமிழர்களை ஓர்மைப்படுத்துவது, தமிழ் தேசியத்தை நோக்கி நகர்த்துவதுன்னா எப்படி? சாதி கடந்து தமிழர்களால் ஒன்றிணைவது தான் ஒரே வழி. மீண்டும் ஒரு கடவுளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.